coming. So last class we discussed about the immediate cause. Okay, let us see that one. The climax of these events nan solitta mudhalla illaya Balkans la irukkira Bosnia la adudaiya capital vandu Sarajevo. And Sarajevo la or museum irundhathu. அந்த சரஜாவில் வந்து மியூசியம் இருந்தது. அந்த மியூசியம் வந்து விசிட் பண்ணுறதுக்காக தான் ஆக்டிவ் பிரான்சிஸ் பிரெடினர். அவர் யார், ஹூஇஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நெஃப்யூ அண்ட் ஹேர். ஹேர்னாக்கா இஸ் நெக்ஸ்ட் பிரின்சஸ் ஆஃப் த ரூலர் ஆஃப் த ஆஸ்ட்ரியான்னு அர்த்தம் வச்சுங்களேன். அவர் தான் வந்து ஹேர், அதாவது வாரிஸ்ன்னு தமிழை சொல்லுவார். ஸோ ஆக்டிவ் பிரான்சிஸ் பிரெடினர் நெஃப்யூ அண்ட் ஹேர் த பிரான்ஸ் ஜோசப். இப்போ இருக்கிற அதாவது அந்த டைம்ல இருக்கிற எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா அங்கே யாருனாக்கா பிரான்ஸ் ஜோசப் தான். அவருடைய நெஃப்யூ தான் வந்து ஆக்டிவ் பிரான்சிஸ். அவர் தான் என்ன செய்யறாருனாக்கா அந்த செராஜோவில் இருக்கிற மியூசியத்தை வந்து பார்க்கறதுக்கு விசிட் பண்றதுக்காக வராங்க. ஓகேங்களா, அவர் என்ன பண்ணிடுறாருனாக்கா சர்பியா, சர்பியாவில் இருக்கிற போஸ்னியன்ற ஒரு சர்பியன்ஸ் நாட்டை சேர்ந்த போஸ்னியில் இருக்கிற அந்த பிரின்சிப் அப்படின்ற ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அந்த ஆக்டிவ் பிரான்சிஸ் ஃபெர்டினாண்டை வந்து அசாசினேட் பண்ணிடுறாரு. இல்லை அசாசினேட்னா என்ன அர்த்தம்னாக்கா இது வந்து எப்படின்னாக்கா துப்பாக்கியால் ஷூட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ இந்திரா காந்தி வாஸ் அசாசினேட்டட் பை இஸ் ஓன் காட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இந்திரா காந்தி வந்து தன்னுடைய சொந்த பாதுகாவலராலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ சுட்டுக் கொல்லப்பட்டார்ன்றது மீனிங் தான் வந்து அசாசினேட்டட். அப்போது மியூசியத்துக்கு வந்து இறங்கக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்கனாக்கா இந்த பிரின்சிப் என்ற அந்த போஸ்டின் சர்பு வந்து பிரான்சிஸ் ஆக்டிவ் பிரான்சிஸ் பிரெசிடென்ட்டை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஓகே, அவங்க மட்டும் இல்லை, அவர் கூட அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க, இசபெல்லா. அவங்க ஒய்ஃப் வந்து இசபெல்லா பேர், அவங்களும் வந்து வந்திருந்தாங்க, அவங்களையும் ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி எடுத்துக்கிறாங்கனாக்கா ஆஸ்ட்ரியா இந்த சமயத்தை வந்து சர்பியாவை வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக இருக்கிற சர்பியா வந்து தன்னுடைய காலனியாக மாற்றிக்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ஆஸ்ட்ரியா என்ன செய்கிறாங்கனாக்கா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு சர்பியா இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக இருக்கிற சர்பியா வந்து தன்னுடைய கண்ட்ரோலை காலனியாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆஸ்ட்ரியா சா திஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எலிமினேட் சர்பியா அஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். ஜெர்மனி தாட் தட் இட் சுட் பி ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். நீங்கள் திடீர்னு பணம் வந்து சேர்த்துடுறாங்க. அதாவது இப்போ ஆஸ்ட்ரியா என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த இதுக்காக வந்து ஒரு அல்டிமேட்டம் ஒன்று போயிருக்கும். அல்டிமேட்டம்னாக்கா ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், அதாவது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஆஸ்ட்ரியா ப்ரிப்பேர் பண்ணி அது சர்பியாவுக்கு அனுப்புகிறாங்க. அதில் வந்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷன்லாம் வந்து சர்பியா ஒத்துக்குச்சுனாக்கா வேற வழியே கிடையாது, சர்பியா பிகம் த காலனி ஆஃப் ஆஸ்ட்ரியா. அப்போ அந்த அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சர்பியா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஜெர்மனி என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஆன் பிகாஃப் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஜெர்மனி தாட் தட் இட் ஷுட் பி ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். அப்போ நாம தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு திடீர்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஒன்னாக்கா ஆஸ்ட்ரியா வந்து சென்டன அல்டிமேட்டம் டு த சர்பியா. சர்பியாவுக்கு வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு அசிங்கமான அதாவது ரொம்ப கஷ்டமான சில கண்டிஷன்லாம் போட்டு சர்பியாவுக்கு அனுப்பி அதை சைன் பண்ண சொல்கிறான். ஸோ வென் த சர்பியா ரெஃப்யூஸ் டு சைன் தட்னாக்கா ஆஸ்ட்ரியா டிக்ளேர்டு வார் ஆன் சர்பியா. ஓகேவா, அப்போ சர்பியாவோட ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டாக்கா ரஷ்யா. ஓகேவா, சர்பியாவோட ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ரஷ்யா. ஆஸ்ட்ரியாவுடைய ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டாக்கா ஜெர்மனி. இப்போ ஆஸ்ட்ரியா இப்போ சர்பியா டிக்ளேர்டு வார் ஆன் சாரி ஆஸ்ட்ரியா டிக்ளேர்டு வார் ஆன் சர்பியா. அப்போ சர்பியா வந்து டிக்ளேர் பண்ணும்பொழுது ஜெர்மனி என்ன நினைக்கிறாக்கா நாம தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும். ஸோ ஜெர்மனி தாட் தட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட், இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா நாம ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் டிக்ளேர்டு வார் ஆன் ரஷ்யா ஆன் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட். இப்போ அந்த ஜெர்மனி ஹட் நோ குவாரல் வித் பிரான்ஸ், பட் பிகாஸ் ஆஃப் த பிரான்ஸ் ரஷ்யா அலையன்சஸ் த ஜெர்மன் ஆர்மி விச் வாஸ் பிளானிங் ஏ வார் அகேன்ஸ்ட் போத் பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா வாண்டட் டு யூஸ் அகேஷன் டு இட்ஸ் அட்வான்டேஜஸ். இங்க நல்லா கவனிக்கணும். ஓகே, அப்போ ஆஸ்ட்ரியா அனுப்பின அந்த அல்டிமேட்டத்தை வந்து சர்பியா ரிஃபியூஸ் பண்ணும்போது ஆஸ்ட்ரியா வந்து டிக்ளேர்டு வாரான சர்பியா, சர்பியா மேல டிக்ளேர் பண்றான். அப்ப சர்பியா மேல வந்து சர்பியா வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக ரஷ்யா வந்து என்ன செய்யறானாக்கா சர்பியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றான். அப்ப இந்த சைடில் ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டா யார் வரானாக்கா ஜெர்மனி வராங்க. ஓகே, அப்ப ஜெர்மனி என்ன செய்யறானாக்கா டிக்ளேர்டு வார் ஆன் ரஷ்யா ஃபர்ஸ்ட். அப்போ என்ன புரியுதுங்களா, அப்போ அப்ப சர்பியாவுக்கு வந்து ரஷ்யா வந்து சப்போர்ட்டுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே ஜெர்மனி டிக்ளேர் பண்றாங்க என்ன வார் ஆன் ரஷ்யா, வார் ஆன் ரஷ்யா ஆன் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட். ஸோ ஜெர்மனி ஹேட் நோ குவாரல் வித் பிரான்ஸ். ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் வந்து இப்ப எந்த பிரச்சனை இல்லை, அது பழைய பிரச்சனை வச்சுங்களேன் அந்த பிரச்சனையோட நின்று போச்சு. பட் காஸ் ஆஃப் த பிராங்கோ ரஷ்யன் அலையன்சஸ்,
ஆனா பிரான்ஸ்காரன் வந்து ரஷ்யா கூட வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அதாவது அக்ரிமெண்ட் வச்சுக்கிறதுனால வேற வழியே இல்லாம பிரான்ஸையும் அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஜெர்மனிக்கு வந்து போகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? So it declared war on Russia on August 1st. Germany had no quarrel with France, but because of Franco-Russian alliances, அப்போ பிரெஞ்சு பிரான்ஸ் நாடு வந்து ரஷ்யா கூட அலைன்சஸ் வச்சதுனால the German army, which was planning a war against both France and Russia, wanted to use this occasion to its advantage. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை ஜெர்மனி எப்படி பயன்படுத்திக்கிறானாக்கா பிரான்ஸையும் ரஷ்யாவையும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகிறான். இந்த அந்த ஆசியாவுக்கும் சர்பியாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை பேஸ் பண்ணி ஜெர்மனி வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிறான். விச் வாஸ் பிளானிங், அதான் பிளான் பண்றான் ஜெர்மனி பிளானிங் எ வார் அகேன்ஸ்ட் போத் பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா வாண்டட் டு யூஸ் த அக்கேஷன் டு இஸ் அட்வான்டேஜ். த ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் நியூட்ரலிட்டி போஸ்ட் பிரிட்டன் டு என்டர் வார். அப்ப இந்த ஜெர்மனுடைய அத்துமீறி நடக்கிறான் இப்ப பாத்தீங்கன்னா ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் நியூட்ரலிட்டி போஸ்ட் பிரிட்டன் டு என்டர் வார். இப்ப என்ன செய்யறானாக்கா இப்ப இந்த பக்கம் ரஷ்யாவுக்கும் டிக்ளேர் பண்ணிட்டான் வார்னு சொல்லிட்டான், ரெண்டாவது இந்த பக்கம் பிரான்ஸுக்கும் டிக்ளேர் பண்ணிட்டான். இப்ப அடுத்து என்ன செய்யறான், ஜெர்மன் வயலேஷன் அதாவது அத்துமீறி நுழையிறான். எங்க நுழையிறான்னு கேட்டீங்கன்னாக்கா பெல்ஜியம். பெல்ஜியம் எங்க இருக்குதுனாக்கா பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவுல மேல பாத்தீங்கன்னா தெரியும், பெல்ஜியம் ஹாலண்டு அப்புறம் வந்து டென்மார்க்னு வந்திருக்கும், நெதர்லாண்ட் பாத்தீங்களா, பெல்ஜியம் நெதர்லாண்டு டென்மார்க்னு இருக்கும். ஸோ அந்த ரெண்டுக்கும் பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் தான் வந்து பெல்ஜியம் இருக்கு. அப்போ எதுக்காக வந்து இப்போ ஜெர்மனி வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து இதுக்கு போயிடலாம், அதாவது பிரான்ஸுக்கு போயிடலாம் ஸ்ட்ரைட்டாகவே பார்டரில் கிராஸ் பண்ணி போகலாம். பட் அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ஸ் கெப்ட் வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆர்மி இன் தட் பார்டர். அப்போ அந்த அந்த ஸ்ட்ராங் ஆர்மியை மீறி வந்து ஜெர்மனியான உள்ள பிரான்ஸ் உள்ள நுழைய முடியாது. ரெண்டாவது வந்து பிரான்ஸுடைய கேபிட்டல் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் பிரான்ஸ்ல இருக்குது. அப்போ அப்போ சீக்கிரமா போய் கேப்சர் பண்ணணும்னாக்கா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் வந்து ஜெர்மனி போய் ஆகணும். அப்படி போகணும்னாக்கா அவனை வந்து பெல்ஜியத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம போக முடியாது. ஓகே, ஆனா பெல்ஜியம் எடுத்துட்டீங்கனாக்கா இஸ் அ நியூட்ரல் கண்ட்ரி, அவன் வந்து யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணல. எய்தர் வந்து ட்ரிபிள் என்ட்ரன்ஸுக்கோ ட்ரிபிள் அலையன்சஸுக்கோ இல்லை ட்ரிபிள் என்ட்ரனுக்கோ வந்து யாருக்குமே வந்து அவன் வந்து சப்போர்ட் பண்ணல. இஸ் அ நியூட்ரல் கண்ட்ரி, நியூட்ரல்னாக்கா எதுவும் நடுநிலைமையா இருந்தாலும் வச்சுங்களேன். அப்படி அந்த அந்த கண்ட்ரி வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது வாண்டடா ஜெர்மனி என்ன செய்யறானாக்கா பெல்ஜியத்தை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பெல்ஜியத்தை வயலேஷன் அந்த ரூலை மீறி அங்க என்ன போறானாக்கா பெல்ஜியத்தை கேப்சர் பண்றான். ஸோ ஒன்ஸ் பெல்ஜியம் வந்து கேப்சர் ஆன பிறகு கேப்சர் ஆனவுடனே அதுல இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் யார் அனுப்புறாங்கனாக்கா பிரிட்டன் வந்து இப்ப வந்து பெல்ஜியத்துக்கு வந்து என்ன செய்யறான் ஹெல்ப் பண்றதுக்காக அவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜாயின் பண்றான். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பிரான்ஸ் பெர்டினண்ட். ஓகேவா? இவர் தான் வந்து ஆக்டிவ் பிரான்சிஸ் பெர்டினண்ட். ஹி வாஸ் ஒன்லி அசாசினேட்டட் பை த பிரின்சிப் எசோபியன் போஸ்னியா சர்பியன். ஓகேங்களா? அடுத்தது ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து கோர்ஸ் இதுதான் வந்து இமிடியட் காசஸ் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதாவது அசாசினேஷன் ஆஃப் பிரான்ஸ் அது ஆக்டிவ் பிரான்சிஸ் பெர்டினண்ட். அவரை சாவடிச்சதுனால தான் திடீர்னு வந்து ஃபைட் வந்து டெவலப் ஆச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? ஆஸ்ட்ரியா சென்ட் அல்டிமேட்டம் டு சர்பியா, வென் சர்பியா ரிஜெக்டட் த அல்டிமேட்டம் ஆஃப் ஆஸ்ட்ரியா தென் ரஷ்யா வுட் கம் ஃபார்வர்ட். ஸோ ஆஸ்ட்ரியா டிக்ளேர்ட் வாரான்னு சர்பியா, ஸோ சர்பியாவை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ரஷ்யா கம் ஃபார்வர்ட். ஸோ வென் ரஷ்யா கம் ஃபார்வர்ட் ஃபார் த சர்பியானாக்கா ஆஸ்ட்ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜெர்மனி டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ ஜெர்மனி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து இன்னும் நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் பிரான்ஸுக்கு பிரான்ஸ் வந்து ரஷ்யா கூட அலையன்சஸ் வச்சதுனால ரெண்டு கண்ட்ரியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க ஜெர்மனி வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது பிரான்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு அவன் என்ன செய்கிறானாக்கா நியூட்ரல் கண்ட்ரியாக இருக்கிற பெல்ஜியத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். அப்படி வந்தால் தான் வந்து பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்ஸோட கேபிட்டல் வந்து பாரிஸு, அதை வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து டிக்ளேர் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ப்ரோக் அவுட். இப்போ சண்டை எப்படி நடக்குதுன்றத பார்த்துடலாம். இந்த ஸ்லைடு கொடுத்தாலும் அடுத்து ஒரு இதுதான் வந்து யூரோப்புடைய யூரோப் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல், ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, போலாண்டு, நெதர்லாண்டு, பெல்ஜியம், அப்புறம் உள்ள டென்மார்க்கு, இது தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, இது வந்து ஜெர்மனி, ஜெர்மனிக்கு மேலே தான் வந்து பெல்ஜியம், பெல்ஜியம் மேலே தான் வந்து இங்கே வந்து நெதர்லாண்டுன்னு பாருங்க, நெதர்லாண்டு இங்கே வரும்,
இதுதான் வந்து டென்மார்க், ஓகே இது வந்து ஸ்வீடன், இது நார்வே, இது வந்து பின்லாந்து, இதுதான் வந்து பாருங்க, இதுதான் வந்து யூகேன்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, அயர்லாந்து, இது மூணு சேர்ந்தது தான் வந்து யூகே. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம கோர்ஸ், கோர்ஸ்னா என்ன அர்த்தம்னாக்கா எப்படிலாம் சண்டை நடக்குதுன்றத வந்து நம்ம எந்தெந்த டைரக்ஷன்ல வந்து சண்டை நடந்தது அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி, ஜெர்மனி வந்து அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார் பிரான்ஸ் வந்து அட்டாக் பண்றது ட்ரை பண்றாரு. அப்போ இந்த பார்டர்ல வந்து ஜெர்மனி வந்து ஸ்ட்ரைட்டா வரலாம், ஆனா இந்த பார்டர்ல வந்து பிரான்ஸ்காரர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஃபவுண்டேஷன் போட்டுருக்கான். ஓகே, அதனால வந்து இப்ப வந்து கஷ்டமான விஷயம். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இங்கதான் வந்து பாரிஸ் இருக்கு, ஓகேங்களா, பிரான்ஸோட கேபிட்டல் வந்து, இதுதான் வந்து ரிவர் மான், இந்த லைன் வருதுல்ல, ஸோ அதுதான் வந்து ரிவர் மான், இதுக்கு கீழே தான் வந்து பாரிஸ் இருக்குது. அப்போ ஜெர்மனி என்ன செய்யணும், இந்த பக்கம் தான் வர முடியும். அப்போ வரக்குள்ள என்ன செய்யறான், ஜெர்மனி இன்வால்டட் பெல்ஜியம், நம்ம சொன்ன பெல்ஜியம் வந்து ஒரு நியூட்ரல் கண்ட்ரின்னு, அதனுடைய பீஸை டிஸ்டர்ப் பண்றான். ஸோ அப்போ என்ன செய்யறான், ஜெர்மனி கேப்சர் த பெல்ஜியம் அண்ட் தென் என்டர்ட் இன்டு தட் பிரான்ஸ், இந்த பக்கமா நார்த் ஈஸ்ட் பக்கமா தான் உள்ள வரான். அதனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவானாக்கா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஈஸ்ட். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னாக்கா நார்த் சவுத்து, நார்த் சவுத்துன்னு வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கு நடக்கிறது தான் வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரான்ஸுக்கு ஜெர்மனிக்கு நடக்கிற அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு பேர் தான் வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஸோ ஜெர்மனி என்ன செய்யறான், இன்வால்டட் பெல்ஜியம், கேப்சர் தி பெல்ஜியம் அண்ட் தென் என்டையர் இன்டு தி நார்த் ஈஸ்ட், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் தான் வரும். அது வந்து இங்கே வரும்போது தான் என்ன செய்யறான், பிரான்ஸ்காரன் வந்து வந்து ஜெர்மனியுடைய ஆர்மியை வந்து டிஃபீட் பண்றாங்க. டிஃபீட் பண்றது இல்லை, ஸோ ரெண்டு பேருக்கு ஈக்குவலா ஃபைட் நடக்குதுன்னு வச்சுங்களேன், வார் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், ஸ்லைடு போயிடுங்க முதல்ல அப்படிப்போம். ஓகே, கோர்ஸ் ஆஃப் த வார்னு பார்ப்போம். டூ வாரிங் கேம்பஸ், சென்ட்ரல் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டூ வாரிங் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டூ வாரிங் கேம்ப்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ரெண்டு கேம்ப்ஸ்ன்னு பார்த்தோம். ரெண்டு கேம்ப்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சென்ட்ரல் பவர், அலிஸ் பவர். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சென்ட்ரல் பவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். த வார்னிங் நேஷன்ஸ் வேர் டிவைடட் இன்டூ டூ, அதாவது வாரிங் நேஷன், சண்டை போடுற நாடுகள் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க. அது ஒன்று கேட்டீங்கன்னாக்கா சென்ட்ரல் பவர்ஸ். சென்ட்ரல் பவர்ஸில் யார் யார் இருக்கிறா, ஜெர்மனி, ஆசியா, ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா. இப்போ டர்க்கியும் டிஃபீட் ஆகிட்டான் பால்கன்ஸில், பல்கேரியாவும் டிஃபீட் ஆகிட்டான் பால்கன்ஸில். அதனால இவங்க யார்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறாங்கனாக்கா ஜெர்மனிகிட்ட போய் ஜாயின் பண்ணுறாங்க. எதுனாக்கா டு ரீகெயின் த டெரிட்டரி, திரும்பவும் அந்த டெரிட்டரி நமக்கு கிடைக்கின்றதுக்காக டர்க்கியுடைய சுல்தானும் அந்த பல்கேரியாவுடைய வந்து ஆசியா, அதாவது ஜெர்மனிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது சென்ட்ரல் பவர்ஸ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ண பிறகு சென்ட்ரல் பவர்ஸ் எந்தெந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜெர்மனி, ஆசியா, ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா. இப்போ நம்ம முதல்ல வந்து ட்ரிப்பிள் அலைன்சஸ் பார்த்தோம், அதாவது ஜெர்மனி, ஆசியா, ஹங்கேரி, இட்டாலின்னு. ஆனால் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணும்போது இட்டாலி வந்து இந்த குரூப்லேருந்து வெளியே வந்துடுறான். அதுக்கு என்ன ரீசன் தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க, இட்டாலி விச் வாஸ் ஏர்லியர் வித் ஜெர்மனி அண்ட் ஆசியா ஹேட் லெஃப்ட், ஜெர்மனி ஆசியா இருந்து கூட இருந்த இட்டாலிக்காரன் இப்போ வெளியே வந்துட்டான்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னாக்கா ஆஸ் ஆர் அட்டம் டு ரெக்கவர் டரண்டினோ, இந்த டெரஸ்டி டரண்டினோ இவங்க ரெண்டு ரீஜன், இந்த டரண்டினோ தான் கொடுத்துருக்காங்க, டெரஸ்டி கொடுக்கல. As our attempt to recover Tarantino, Tarantino என்றது யாருடைய டெரிட்டரினாக்கா நார்த்து, ஆமாம் நார்த்து வெஸ்ட், நார்த்து வெஸ்ட் பார்ட்டில் இருக்கிற இட்டாலியுடைய நார்த் வெஸ்ட் பார்ட்டில் இருக்கிற இந்த டெரிட்டரி தான் வந்து டரண்டினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன செய்யறாங்க, ஆசியா வாரம் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டான். ஓகேவா, இட்டாலியினுடைய ரீஜன் தான் வந்து டரண்டினோ, அது வந்து ஆசியா கேப்சர் பண்ணிக்கிட்டான். அப்போது இட்டாலி வந்து ஜெர்மனி கூட சேர்ந்ததே எதுக்காகனாக்கா இந்த டரண்டினோ வந்து இட்டாலிக்கு திரும்ப கிடைக்கிறதுக்காகத்தான் இட்டாலி வந்து ஜெர்மனியுடைய அக்ரிமெண்ட்ல போயிட்டு சைன் பண்ணான். பட் இதுக்கு வந்து ஆசியாட்ட இருந்து அந்த டெரண்டினோ வாங்கி கொடுக்கறதுக்கு ஜெர்மனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை, இட்டாலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. அதனால என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா இந்த அக்ரிமெண்ட், இந்த வார் அக்ரிமெண்ட்ல இருந்து இட்டாலி வெளியே வந்துட்டான். ஸோ ஆஸ் ஆர் அட்டம் டு ரெக்கவர் டெரண்டினோ இந்த நார்த் ஈஸ்ட் இட்டாலி வேர் இட்டாலியன் லிவ்ட் இன் மெஜாரிட்டி பட் ரிமைண்ட் அஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆசியா ஹங்கேரி வாஸ் நாட் சப்போர்டட் பை ஜெர்மனி. அப்படின்னாக்கா டெரண்டினோன்ற ரீஜனு திரும்பவும் வந்து இட்டாலி கொடுக்கறதுக்கு ஜெர்மனி வந்து ஆசியாக்கிட்ட சப்போர்ட் பண்ணாதனால ஆசியா அப்போ அந்த ஜெர்மன் அந்த ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் சென்ட்ரல் பவர்ஸ்ல இருந்து இட்டாலி வந்து வெளியே வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ வேர் த இட்டாலியன் லீவ்டு இன் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல தான் வந்து இட்டாலியன் பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அது அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குதுனாக்கா ரிமைண்ட் அஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் யாருடைய கண்ட்ரோல்னாக்கா ஆசியாங்கரையுடைய கண்ட்ரோல் இருக்குது.
அதை திரும்ப வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணலனாக்கா ஜெர்மனி சப்போர்ட் பண்ணாதனால இட்டாலி கேம் அவுட் ஃப்ரம் த அக்ரிமெண்ட்ஸ். ஓகேவா, அந்த சென்ட்ரல் பவர்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. அப்ப இப்ப யார் யார் இருக்கிறதுனாக்கா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா மட்டும்தான் இருக்கிறாங்க, இட்டாலி இல்லை. இட்டாலி ரிமைண்ட் எ நியூட்ரல் கண்ட்ரி வென் த வேர்ல்ட் வார் ப்ரோக் அவுட் 1914, அதாவது ஜூலை 28 ஜூலை 1914 ஆரம்பிக்கும் போது இட்டாலி வந்து யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணாம ரிமைன் அப்படியே சும்மா தான் இருந்தாங்க, யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இட்டாலி ரிமைண்ட் எ நியூட்ரல் கண்ட்ரி வென் வார் வாஸ் ப்ரோக் அவுட் பட் இட் டிசைட் டு என்டர் த வார் ஹோப்பிங் டு கெயின் த டெரிட்டரி இன் த நார்த் ஈஸ்ட். அப்போ எப்படி இருந்தாலும் இந்த வேர்ல்டு வாரை யூஸ் பண்ணிக்கிட்டு நாம வந்து ஆசியாங்கிட்ட இருக்கிற அந்த டெரண்டினோ வந்து கேப்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறான். பட் இட் டிசைடட் டு என்டர் த வார் ஹோப்பிங் டு கெயின் த டெரிட்டரி இன் த நார்த் ஈஸ்ட். பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி சைன் த சீக்ரெட் ட்ரீட்டி ஆஃப் லண்டன். அப்போ என்ன செய்யலாம், இவன் ஆப்போனண்ட் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிடலாம், அப்படிதான் வந்து நமக்கு டெரண்டினோ ட்ரீட்டி வந்து டெரண்டினோ ரீஜன் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக இட்டாலி ஜாயின் வித் பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இட்டாலி. அது கூட எப்படி பண்றாங்கனாக்கா சீக்ரெட் ட்ரீட்டின்னு சொல்றாங்க. அந்த ட்ரீட்டி எங்க நடக்குதுனாக்கா லண்டன் இன் ஏப்ரல் 1915 நடக்கு. பை விச் இட்டாலி அக்ரி டு என்டர் த வார் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் பவர்ஸ். இந்த அக்ரிமெண்ட் படி, ஆஸ் பர் த கண்டிஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட், இட்டாலி அக்ரி டு என்டர் த வேர்ல்ட் வார். யாருக்கு அகைன்ஸ்டா, சென்ட்ரல் பவருக்கு அகைன்ஸ்டா. இட் ரிட்டர்ன் ஃபார் திஸ் டெரிட்டரி ஆஃப்டர் திஸ் வேர்ல்ட் வார். அப்ப என்ன அர்த்தம், என்னுடைய டெரிட்டரி கிடைக்கணும், அதுக்காக நான் என்ன செய்யறேனாக்கா இவனுக்கு எனிமி, சென்ட்ரல் பவர்ஸுக்கு நான் எனிமையா மாறி அவங்களுக்கு அகேன்ஸ்டா நான் ஃபைட் பண்றேன்ற மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துக்கிறான். பட் அட் த எண்ட் ஆஃப் த வார் என்ன நடக்கணும்னாக்கா டெரண்டினோன்ற இட்டாலியோட டெரிட்டரி திரும்ப அவனுக்கு கிடைக்கணும், அதான் அங்க அக்ரிமெண்ட். ஸோ ட்ரீட்டி ஆஃப் லண்டனுடைய மோட்டிவே இதுதான். ஓகேங்களா, இப்ப பாருங்க, இப்ப வந்து செகண்ட் குரூப், இப்ப ஃபர்ஸ்ட் குரூப்பை பார்த்தோம், அவனுடைய கண்டிஷன் பார்த்தோம், இட்டாலி அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ், சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் சப்மிட்டிங் தட் மேப் ஆக்டிவிட்டீஸ். நாங்கள் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம், ஒரு மூணு கிளாஸுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இந்த ஜியாகிரபி மேப் கொடுத்துருந்தோம் இல்லைப்பா, சில அந்த மவுண்டெயின்ஸு, பிளாட்டோஸு இதெல்லாம் கொடுத்துருந்தோம். அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் வந்து சப்மிட் பண்ணல. இந்த வீக்கில் வந்து நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் இங்கே கொடுத்துருங்க, நான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ஏன்னா மேப் வந்து சில பேர் மேப்பு நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறோம், அதில் வந்து நிறைய ஸ்கில் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அதனால நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து முடிச்சவங்க வந்து கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து வாங்கிட்டு போயிடுங்க. முடிக்காதவங்க அதை வந்து கொண்டாந்து கொடுத்துருங்க, நான் உடனே இமிடியட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணி உங்கள் கையில் நான் சப்மிட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டு, ஏன்னா மேப்பில் வந்து தான் நம்ம அதிகமான மார்க் எடுக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப நமக்கு கை கொடுக்கும். அதனால நீங்க தயவு செய்து என்ன செய்யறீங்க, வீட்டில் உட்காந்துட்டு அந்த மேப் ஆக்டிவிட்டிஸை முடிச்சுட்டு நீங்க சப்மிட் பண்ணுங்க, நாங்கள் இமிடியட்டா வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சீக்கிரமா கொண்டாந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேவா, சரி இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். நைன், இப்போ அடுத்தது பார்ப்போம் நம்ம ஆலிஸ் குரூப். ஆலிஸ் குரூப்ல பாத்தீங்கன்னாக்கா 9 ஸ்டேட்ஸ், இந்த 9 ஸ்டேட்ஸும் சேர்ந்தது தான் வந்து ஆலிஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், ஆலிஸ் கேம்ப். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டனு, இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், சர்பியா, ருமேனியா, கிரீஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆலிஸ் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னென்ன இதுல கண்ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ் இப்போ ஆலிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன இருக்குனாக்கா அந்த ரஷ்யா, பிரான்ஸ், அப்புறம் வந்து பிரிட்டன், அப்புறம் வந்து இட்டாலி, ஓகே, அப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், இதில் வந்து யூரோப் ஸ்டேட்டு, அதனால் அமெரிக்கா வந்து இதில் தெரியாது, அமெரிக்காவும் கூட. அப்புறம் வந்து பெல்ஜியம் பாருங்கள், இங்கே தான் வந்து பெல்ஜியம் இது இருக்குது பாருங்கள், பெல்ஜியம், அப்புறம் வந்து சர்பியா இங்கே இருக்குது பாருங்கள், சர்பியா, ஓகேங்களா, சர்பியா, அதுக்கு கீழே வந்து ருமேனியா இருக்கு பாருங்கள், இதோ இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து சர்பியா, இங்கே வந்து ருமேனியா, கிரீஸ் பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள் கிரீஸ், ஓகேங்களா, இதான் வந்து இட்டாலி. ஓகே, ஸோ இதெல்லாம் இதுக்காகனாக்கா நீங்கள் வந்து மேப்பில் வந்து தரவாக இருக்கணும், இந்த பிளேஸ்லாம் தரவாக இருக்கணும். இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் தான் உங்களுக்கு, இதில் 5 marks கேட்பாங்க பப்ளிக்கில் வந்து, 5 marks இதுலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இப்போயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாக்கா. ஓகேவா, அதனால் உங்கள் புக்கு பேக் சைடில் வந்து எல்லா கண்ட்ரீஸோட நேமும் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் மார்க் பண்ண கற்றுக்கணும். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப், ஓகே,
சோ ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் இத்தாலி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பெல்ஜியம் செர்பியா ருமேனியா கிரீஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணதுதான் என்னன்னு சொல்லுனாக்க ஆலிஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 9 கண்ட்ரீஸ்ல இருக்குது. ருமேனியா அண்ட் கிரீஸ் டிக்ளேர்டு வார் ஆன் சென்ட்ரல் பவர்ஸ் இன் 1916-17 ரெஸ்பெக்டிவ்லி பட் பிளேட் இன் அ லிட்டில் பார்ட் இன் தி வார். அப்ப வார் தொடங்கும் போது அந்த பிகினிங் ஆஃப் த வார்ல பாத்தீங்கன்னாக்கா ருமேனியாவுடைய பார்ட்டிசிபேஷனும் கிரீஸுடைய பார்ட்டிசிபேஷனும் அவ்வளவு ஒரு மேஜர் பார்ட்டிசிபேஷனா இல்ல, ஜஸ்ட் நேம் சேக்குக்கு மட்டும் அவங்க வந்து பார்ட்டிசிப் பண்ணாங்க. இப்ப ருமேனியா வந்து ஃபர்ஸ்ட் 1960 வந்து பார்ட்டிசிப் பண்ணாங்க. அது மாதிரி கிரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1917 வந்து பார்ட் பண்ணாங்க. பட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. அதாவது ஒரு பேர் சொல்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து அவங்களுடைய எஃபர்ட் வந்து அதுல இல்லை. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அமெரிக்கன்ஸ் வாண்டட் தேர் கண்ட்ரி டு ரிமைன் நியூட்ரல். இப்போ அமெரிக்கா கூட வந்து பாஸ்ட் 3 இயர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28 July 1914 ஆரம்பித்த அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 11 November 1918 தான் முடிஞ்சது. ஓகேங்களா? அப்போ 1917 வரைக்கும் 1916 1917 வரைக்கும் யார் வந்து சாரி 1914 1917 வரைக்கும் அமெரிக்கா வந்து இந்த வேர்ல்டு வார்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா ரீசன் கேட்டீங்கன்னாக்கா ரிமைன் நியூட்ரல். மோஸ்ட் அமெரிக்கன் வாண்டட் தேர் கண்ட்ரி டு ரிமைன் நியூட்ரல். அமெரிக்கன்ஸ் கொடுத்துறாங்க. அப்போ த பீப்புள் ஆஃப் அமெரிக்கா டிட் நாட் லைக் அமெரிக்கா டு பார்ட்டிசிபேட் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். They wanted to remain neutral. யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணாம நியூட்ரலா இருக்கிறது தான் அந்த அமெரிக்கன் மக்கள் வந்து விரும்பினாங்க. அதனால வந்து அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இன்வால்வ் ஆகாம தள்ளியே இருந்தாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேவ் ஒன்லி அ மாரல் சப்போர்ட் அண்ட் வேல்யூபிள் மெட்டீரியல் எய்டு டு பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ். அப்போ பிரிட்டனும் பிரான்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் பார்க்கும்போது ஆலிஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு டைரக்டா இன்வால்வ் பண்ணாம தன்னுடைய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் என்ன சாரி பிரிட்டனுக்கு பிரான்ஸுக்கு என்ன பண்ணானாக்கா மாரல் சப்போர்ட் பண்ணோம். மாரல் சப்போர்ட்னா என்னென்ன ஹெல்ப் வந்து ஒரு ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு தேவைப்படுதோ அத்தனை சப்போர்ட் பண்ணா. வேல்யூபிள் மெட்டீரியல் கன்னு மற்ற வார் தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சப்ளை பண்ணிருந்தான். ஓகேங்களா? இது வந்து ஆலிஸ் குரூப். இப்ப வந்து வார் இன் த வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. வார் இன் த வெஸ்டர்ன் ஆர் French front அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி இந்த வார் இன் பிரான்ஸ் வார் இன் த வெஸ்டர்ன் பிரான்ஸ் சொல்றாங்களே அதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் ஒன்னு இருக்கு. ஜார் அப்ரோட்டிவ் அட்டம்ஸ் ஆஃப் ஆர் பீஸ். இதுல பாத்தீங்கன்னா ஜார்ன்றது யாருன்னாக்கா ஜார் நிக்கோலஸ் II ஆஃப் ரஷ்யா சஜஸ்ட் டு பவர் தட் தே மீட் டுகெதர் டு பிரிங் அபவுட் த இரா அண்ட் யூனிவர்சல் பீஸ். உலகத்துல அமைதி ஏற்படுத்துறதுக்காக சண்டை துவக்கிறதுக்கு முன்னாடியே யாராவது வந்து இதை தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல நடக்கும் போது நிக்கோலஸ் II ஆஃப் ரஷ்யா என்ன செஞ்சுக்கிறாருனாக்கா யூனிவர்சல் பீஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுக்கிறார். இன் ரெஸ்பாண்ட் டு பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அவர் நடத்துகிறார். ரெஸ்பான்ஸ் ஓகே ரெஸ்பான்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டூ பீஸ் கான்ஃபரன்ஸ் வேர் ஹெல்ட் அட் த ஹேக் இன் ஹோலண்ட். ஹாலண்ட்லுடைய கேபிட்டல் தான் வந்து ஹேகு. அங்கே மட்டும் வந்து 2 தடவை வேர்ல்டு பீஸை வந்து யூனிவர்சல் பீஸை மெயின்டைன் கொண்டு வரதுக்காக மீட்டிங் போட்டுக்கிறார். ஸோ 1899-1901 ஓகே. பட் என்னாச்சுனாக்கா பட் இந்த வெயின் அது என்ன ஆயிடுச்சுனா ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கான்ஃபரன்ஸுமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ரஷ்யா ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் ஆலிஸ் ஓகே. ரஷ்யா என்ன செஞ்சனா யார் பக்கம் போய் சேர்ந்துட்டானாக்கா ஆலிஸ் பக்கம் போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இப்பதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் வார் இன் த வெஸ்டர்ன் பிரான்ட். முதலே சொன்ன அந்த மேப்ல பாத்தீங்கன்னாக்கா வெஸ்டர் டைரக்ஷன்ல இருக்கிற யார் யாருக்குனாக்கா ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ். இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு பேர் தான் வந்து வார் ஆன் த வெஸ்டர்ன் பிரான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெர்மனி ஸ்டீம் ரோல்டு அண்ட் த ஸ்மாஷ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பெல்ஜியம். நான் முதலே சொன்னேன் ஜெர்மனி வந்து ஸ்ட்ரைட்டாவே பிரான்ஸுக்குள்ள வரலாம் பட் அங்க இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அவனால பேஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து கேபிட்டல் வந்து நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கிறதுனால தான் என்ன செய்யலாம் ஹி ட்ரை டு கம் டுவர்ட்ஸ் த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். பட் அந்த வே பார்த்தீங்கன்னாக்கா பெல்ஜியம் இருக்குது இல்லையா அதை என்ன செய்யறான் டிஸ்டர்ப் பண்றான். அதான் இங்க சொல்றாங்க ஜெர்மனி ஸ்டீம் ரோல்டு அண்ட் ஸ்மாஷ் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் பெல்ஜியம். பெல்ஜியம் மக்கள் எதிர்த்து போராட்டம் பண்ண அந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் பண்ணிட்டான். On the side of the Allies, the burden of the fighting fell on the French army. So, வேற வழி கிடையாது. இப்ப பிரெஞ்சு மட்டும்தான் வந்து அவங்க கூட மீட் பண்ணி ஆகணும். ஜெர்மனியுடைய போர்ஸை வந்து பிரெஞ்சு மட்டும்தான் வந்து படிச்சு. ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா
அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வந்து உள்ள வரல, ஓகேங்களா? அமெரிக்கா வந்து உள்ள வரல, ஏன்னாக்கா வந்து நியூட்ரலிட்டியை ஃபாலோ பண்றான். ஓகே, பிரிட்டன் வந்து உள்ள வர முடியாத சூழ்நிலை, ரெண்டாவது இந்த பக்கம் ரஷ்யாவும் வர முடியாத சூழ்நிலை. அப்ப என்ன ஆயிடுச்சு, வேற வழியே இல்லாம பிரெஞ்சு மட்டும்தான் வந்து ஜெர்மனி போர்ஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. அதான் இங்க கொடுத்துறாங்க, தி பர்டன் ஆஃப் தி ஃபைட்டிங் ஃபெல் ஆன் தி பிரெஞ்ச் ஆர்மி வித்இன் தி மந்த் பாரிஸ் சீம்டு ஆல்மோஸ்ட் டூம்ட். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு மாசத்துல இந்த இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டையை பார்க்கும்பொழுது வித்தின் அ மந்த், ஒரு மாசத்துக்குள்ள என்ன ஆயிடும், பாரிஸ், பாரிஸ்னா என்னது, இட்ஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ், அது என்ன ஆயிடும், ஜெர்மனியை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது பார்க்கலாம். இப்ப இதான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஜெர்மனி அலாங் வித் பிரான்ஸ், ஸோ ஜெர்மனி எப்படி வரான் பாருங்க, இந்த பக்கமா வரான். ஸோ இதான் வந்து ரிவர் மான் சொல்லுவாங்க, அதை பின்னால பார்க்கலாம். இந்த இடத்துல இது கீழே தான் வந்து பிரான்ஸ் இருக்குது, அதாவது பாரிஸ் இருக்குது. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வரலாம், பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால வந்து பெல்ஜியத்தை கேப்சர் பண்ணுற மோட்டிவ்ல தான் அப்படி திரும்ப வரலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து பேட்டில் ஆஃப் டென்னன்பர்க் அண்ட் மரேன், இப்போ ரெண்டு இது சொல்றாங்க, டென்னன்பர்க்கும் மரேன் பற்றி சொல்றாங்க, ரெண்டு வந்து பேட்டில் ஃபீல்டு தான். மீன்வைல் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் ஆர் இன்வேடட் ஈஸ்ட் புருஷியா, இப்ப போலண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஈஸ்ட் புருஷியான்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெர்மனி கூட ஒரு காலத்துல இருந்து சேர்ந்தது தான் அது. ஸோ மீன்வைல் ரஷ்யன் ஃபோர்ஸஸ், அப்ப அந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஓகே, இப்ப வந்து இந்த ரஷ்யா இருக்குது, இந்த ஈஸ்ட் புருஷியான்றது இந்த போலண்ட் பாக்குங்களேன். இப்ப வந்து ரஷ்யா வந்து இன்வெர்டட் போலண்ட் இந்த டைரக்ஷன்ல வராங்க, ஓகேவா? ரைட், இப்போ the meanwhile russian forces invaded east prussia, germany defeated them decisively. அப்ப என்ன ஆயிடுச்சு, ரஷ்யாக்காரன் வந்து ஈஸ்ட் பிரேஷியா வந்து அட்டாக் பண்ற போற நேரத்துல ஜெர்மனிக்காரன் என்ன செஞ்சான், அவனை வந்து டிஃபீட் பண்ணிட்டான். அப்ப ரஷ்யா வாஸ் டிஃபீட்டட். ஓகே, அப்ப இந்த வார்ல வந்து ஜெர்மனி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதுனால இந்த பக்கம் வெஸ்டர்ன் ஃபிரண்ட்ல நடக்கிற, அதாவது ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் நடக்கிற அந்த ட்ரூப்ஸ்ல வந்து அவனால அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பிரான்ஸ் யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யறான், பிரான்ஸ் டிஃபீட்டட் த ஜெர்மனி அட் த பேட்டில் ஆஃப் மரேன் அப்படின்ற இடத்துல வந்து அவனை தோக்கடிச்சிடுறாங்க. அதை பார்ப்போம், இந்த பேட்டில் ஆஃப் டென்னன்பர்க் ரஷ்யா சஃபோர்டு ஹெவி லாசஸ், ஓகேவா? அது லாசஸ் பாது எல்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இந்த பேட்டில் ஆஃப் டென்னன்பர்க், டென்னன்பர்க்ன்ற ஏரியாவில் ரஷ்யா வந்து என்ன செய்யறான், ஜெர்மனி வந்து என்ன பண்ணிடலாம், ஹெவி லாசஸ் சஃபர்டு ஹெவி லாஸ்னாக்க பயங்கரமாக தோத்து போயிடறான். எட் திஸ் காஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹெல்ப் டு ரிலீவ் த ப்ரெஷர் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். அப்போ ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல ஜெர்மனி கூட, ஜெர்மனி வந்து ரஷ்யா கூட ஃபைட் பண்ணியிருக்கும் போது வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நடந்த ஜெர்மனிக்கும் பிரான்ஸு கூடிய அந்த பேட்டில் ஃபீல்டை வந்து ஒரு என்ன பண்ணிட்டான், ப்ரெஷர் குறைஞ்சி போச்சு, அதாவது அதுக்குடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, த பிரெஞ்ச் ஆர்மி மேட் ஆல் அஃபோர்ட் எஃபோர்ட், அப்ப பிரான்ஸ்கார் என்ன செஞ்சான், அவனால் அவன் இருக்கிற முக்காவாசி, அதாவது ஃபுல் அட்டம்ப்டையும் என்ன பண்றான், யூஸ் பண்ணி டு ட்ரிவன் அவே த இன்வேடிங் ஜெர்மன்ஸ். அப்ப பிரான்ஸ் நாட்டுக்குள்ள பாரிஸ்குள்ள நுழைய முடியாதபடி அவனை வெளியே துரத்திடுறான், ட்ரிவன் அவுட் த ஜெர்மன் போர்சஸ் ஃப்ரம் த பிரெஞ்ச் கண்ட்ரி. ஓகேங்களா? அப்போ பிரான்ஸு கிடைச்ச இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னாக்கா ஜெர்மனி வந்து ரஷ்யா கூட கான்சன்ட்ரேட் பண்ணதுனால வெஸ்டர்ன், அது வந்து ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நடக்கிற அந்த பேட்டில் வந்து அவன் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதனால இது ஒரு பெரிய குட் லக் தான் சொல்லலாம் பிரான்ஸுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், ஜெர்மன் ஆர்மியை வந்து டிஃபீட் பண்ணிடுறான். ஸோ பிரான்ஸ் வாஸ் எஸ்கேப்டு, அதாவது பிரான்ஸ் வாஸ் என்ன சொல்றாங்க, சேஃப் கார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அட் த பேட்டில் ஆஃப் மரேன், இதான் நம்ம அந்த ரிவர் காம்சன்ல அந்த ரிவர் பேர் தான் மரேன், இயர்லி செப்டம்பர் 1914 தி பிரெஞ்ச் இஸ் சக்சீடட் இன் புஷிங் பேக் த ஜெர்மன். அப்போ அந்த மரேன் அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன, அந்த ரிவர் பேங்க்ஸ்ல தான் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த பக்கம் யாரு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா யாருனாக்கா பிரெஞ்சு ஆர்மி, அந்த ரிவருக்கு நடுவில் தான் ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல தான் வந்து பிரான்ஸ் வந்து ஜாரை டிஃபீட் பண்ணலானாக்கா ஜெர்மனி வந்து திரும்ப தோக்கடிச்சிட்டாங்க. ஓகே, பாரிஸ் வாஸ் தஸ் சேவ்டு, பாரிஸ்னா என்ன சொன்னா கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ். இப்போ எதுக்காக ஒரு வார் ஒன்று நடக்குதுனாக்கா ஃபர்ஸ்ட் அவங்க எதை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, இப்போ இந்தியாவை கேப்சர் பண்ணாங்க, எதை கேப்சர் பண்ணா போறோம், டெல்லி மட்டும் கேப்சர் பண்ணா போறோம். இப்போ கேபிட்டல் வந்து சரண்டர் ஆயிடுச்சுனாக்கா டோட்டல் இந்தியாவும் சரண்டர் தான், அதனால தான் எப்போ ஒரு சண்டை நடந்தாலும் அதை எதை கான்சன்ட்ரேட் பண்ணுவானாக்கா கேபிட்டல் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பிரான்ஸ் எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் அந்த பாரிஸை கேப்சர் பண்ணிட்டாங்கனாக்கா டோட்டல் பிரான்ஸ் வந்து சரண்டர் தான். இப்போ அதனால அந்த பாரிஸ் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா சேவ் ஆயிடுச்சு. இந்த பேட்டில் ஆஃப் மரேன் இஸ் ரிமெம்பர் ஃபார் த ஃப்ரெஞ்சு வார்ஃபேர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ரெஞ்சு வார்ஃபேர் சிஸ்டம் அப்படின்னு என்ன எடுத்தாக்கா, புதகொழியை தோண்டி
அதுல மறைஞ்சிருந்து எனிமியை வந்து அட்டாக் பண்ற அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து ஃப்ரெஞ்சு வார்ஃபேர். அது அடுத்த பிக்சர்ல பார்க்கலாம். நீங்க பாருங்க, இதான் வந்து பிரான்ஸ். இங்க வந்து ரிவர் மான் தோக்குப்பாங்க, லே மான், அது வந்து பிரெஞ்சுல கொடுத்துக்கிறாங்க லே மான். அப்ப இங்கதான் வந்து பெல்ஜியத்தை அட்டாக் பண்ணிட்டு இப்படி வரும்பொழுது இந்த இடத்துல வந்து ஜெர்மனி வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஃப்ரெஞ்சு வார்ஃபேர் யூஸ் பண்றாங்க. இந்த பக்கத்துல இருந்து இவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த ரிவர் பாருங்க கொஞ்சம் லாங்கா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதுக்கு கீழே தான் வந்து பாரிஸ் இருக்கும். இதுல கொடுக்கல அதில், பட் இவங்க மேப்ல நீங்க பாருங்க, உங்க அட்லாஸ் தான் தெரியும். ஸோ இது கீழே தான் பாரிஸ் இருக்கும். ஸோ இதனால வந்து என்ன சொல்ல, இங்கிருந்து இந்த பக்கத்துல இருந்து மேல வந்து அந்த ரிவருக்கு மேல வந்து ஜெர்மனிய ஆர்மியும் ரிவருக்கு கீழே வந்து பிரெஞ்சு ஆர்மியும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அதாவது இந்த 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 வார் அப்படின்னு கேள்விப்பட்டாலும் அது எதுக்கு மென்ஷன் பண்ணாக்கா பிரெஞ்சு வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இதான் வந்து போட்டோஸ் ஆஃப் ட்ரெஞ்ச் வார்ஃபேர். தெரியுதுங்களா, ஒரு ஆளு அளவுக்கு என்ன செய்வாங்கனாக்கா குழியை நோண்டிக்குவாங்க. குழியை நோண்டிட்டு அதுல பதுங்கிருந்து எனிமே வந்து சடனா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த குழி வந்து நேராவே இருக்காது, சிக்ஸாக்கா இருக்கும். சிக்ஸாக்னாக்கா அந்த வளவு நெளிவுல இருப்பாங்க. ஏன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து அட்டாக் பண்ணும்பொழுது அவனால அந்த ஏரியா மட்டும்தான் கான்சென்ட் பண்ண முடியும், மற்ற ஏரியாவை கான்சென்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டாக்டிக்ஸ் தான், ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பணம் இருக்கு. இங்க பாருங்க, இது நல்லா கிளீனா தெரியுதுங்களா, எவ்வளவு இடத்துக்கு எவ்வளவு இடத்துல வந்து அவங்க குழியை தோண்டி பதுங்கிருந்து இதை வந்து ஃபைட் பண்றது. இது இந்த ரிவர் தான் வந்து ரிவர் மான். பாருங்க நல்லா தெரியுதுங்களா, அதான் வந்து ரிவர். அந்த ரிவருக்கு பக்கத்திலே இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல வந்து இது மாதிரி பேரலா நிறைய டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்னாக்க அந்த குழியை தோண்டி வச்சிருப்பாங்க, அது மூலியமா வந்து ஃபைட் பண்ணுவாங்க. இங்க இந்த சைட்ல இருந்து இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஏதாவது வந்து இப்ப வந்து ஒரு மெயில் வரணும், இல்ல ஆர்டர் வரணும், இல்ல ட்ரூப்ஸ் வரணும், இல்ல ஃபுட் வரணும், அப்படிலாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வழியா தான் வருவாங்க. இதெல்லாம் வந்து அந்த ட்ரெஞ்ச் வார்ஃபேர் சிஸ்டத்துடைய போட்டோஸ். நீங்க கூட வந்து மெயில்ல பாக்கலாம், அதுல வந்து நீங்க கூகுள் சர்ச்ல போய் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா பாக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, இது தெரியுதுங்களா, இப்ப எப்படி ஃபைட் பண்றது நல்லா தெரியுது பாருங்க. அந்த பக்கம்லாம் வருது பாருங்க, இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் வார். இப்படிதான் வந்து பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து ஃபைட் நடந்தது, ஓகேங்களா? இதான் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் பத்தி கொடுத்துருக்காங்க. அது வந்து ட்ரெஞ்ச்ன்றது ஒரு டிச்சஸ் டக் பை ட்ரூப்ஸ் இதான் பண்ணுவாங்க. இதுல வந்து சோல்ஜர்ஸ் என்ன சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தம்செல்ஃப் ஃப்ரம் தி எனிமி ஃபயர். எனிமி ஃபயர்ல இருந்து பாதுகாக்கிறது தான் இந்த ட்ரெஞ்ச் வார்ஃபேர் ஃபாலோ பண்ணாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இதை வந்து யூஸ் பண்ணாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் 2-4 ட்ரெஞ்ச் லைன்ஸ். ஒரே மாதிரி ட்ரெஞ்ச்னாக்க அந்த சிக்ஸாக்கா இருக்கும், அந்த சிக்ஸாக்ஸாக ஒரு 4-5 லைன் இருக்கும். அந்த லைன்ல இருந்து கனெக்ஷன் இருக்கும், ஒரு ட்ரெஞ்சுக்கும் இன்னொரு ட்ரெஞ்சுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கும். அப்படி அந்த கனெக்ஷன் வழியா தான் என்ன இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி பார்த்தோம் இல்லையா, அந்த வழியா தான் வந்து ஃபுட் வரும், ஆர்டர் வரும், ஆர்மி வருவாங்க, எல்லா ஆர்மி பீப்புளும் எது பக்கம் அந்த பக்கம் தான் வருவாங்க. ஈச் ட்ரெஞ்ச் வாஸ் டக் இன் டைப் ஆஃப் ஜிக்ஸாக் சோ தட் நோ எனிமி ஸ்டாண்டிங் அட் ஒன் எண்ட் குட் ஃபைட் ஃபார் மோர் தென் எ ஃபியூ யார்ட்ஸ் டவுன் இன் இட்ஸ் லெங்க். தி மெயின் லைன்ஸ் ஆஃப் ட்ரெஞ்ச் வேர் கனெக்டட் டு ஈச் அதர்ஸ் அண்ட் அது உங்க புக்ல அது இந்த ஸ்லைட்ல கொஞ்சம் மறைஞ்சிருக்குது, அந்த புக்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்ப என்ன சொன்னாக்கா each other and to really by the series of linking trenches through the which food animation fresh troops mail orders were delivered and the valiya tha vandu ellame supply pannuvaanga. Okay, the first world war has compelled soldiers to burrow into soil to obtain shelter and survive. Anga dhaan saapade, anga dhaan ellame, mazhai penjalum veil kanjalum avanga anga dhaan irundhu sonna. Idhu vandu compel pannaanga French government vandu and the troops vandu compel panni அவங்களே குழியை தோண்டி அவங்களே வந்து பாதுகாத்துக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து இது பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பிரெஞ்சு வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பேட்டில் ஆஃப் வேர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டன் எங்க இருக்குதுனாக்கா நார்த் ஈஸ்ட் பிரான்ஸ் பக்கம் இருக்குது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி. இங்க என்ன இருக்குனாக்கா இம்பார்ட்டன்ட் சிட்டி, ஓகேவா? அப்போ பிட்வீன் பிப்ரவரி நார்த் ஈஸ்ட் பிரான்ஸ் பக்கமா பாத்தீங்கன்னாக்கா இந்த பேட்டில் ஆஃப் சாரி வேர்டன் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கும். பிட்வீன் பிப்ரவரி அண்ட் ஜூலை 1916 த ஜெர்மன் அட்டாக்டு வேர்டன். ஓகே, பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் 1916ல ஜெர்மன் என்ன செய்யறாங்கா வேர்டன் சிட்டியை வந்து அட்டாக் பண்றான். த ஃபேமஸ் போர்ட்ரஸ், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோட்டைகள் இருக்கும், பெஸ்ட் பியூட்டிஃபுல்லான கோட்ரஸ்லாம் இருக்கும். நீங்க கூட அந்த கூகுளில் போய் பார்க்கலாம். ஃபேமஸ் போர்ட்ரஸ் இந்த பிரெஞ்ச் லைன் இந்த 5-month பேட்டில். இந்த சண்டை எப்படி நடக்குனாக்கா 5 months தான் நடக்குது. வேர்டன் 2 million men took part. இந்த சண்டையில ரெண்டு 2 million-னாக்கா 2 லட்சம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல ஹாஃப் ஆஃப் தம் வேர் கில்டு. இந்த 5 மாசத்துல 2 லட்சத்துல 1 லட்சம் பேர் வந்து இந்த பேட்டில் வந்து இறந்து போயிடுறாங்க.
அதாவது என்ன சொல்ல வராங்கனாக்கா, அந்த பேட்டலுடைய சிச்சுவேஷன், அதாவது அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்ல வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, த பிரிட்டிஷ் அஃபென்சிவ் அகைன்ஸ்ட் ஜெர்மன் அக்கர்டு நியர் த ரிவர் சோமென். அப்ப பிரிட்டிஷனுடைய அஃபென்சிவ், அவன் பிரிட்டிஷ்காரன் என்ன செய்யறானாக்கா, ஜெர்மன் வந்து அட்டாக் பண்றான், எங்கன்னு கேட்டீங்கன்னா ரிவர் சோமென் இடத்துல அட்டாக் பண்றான். அது எப்படின்னா, இந்த 4 மந்த் பேட்டில் ஆஃப் சோமென், அது வந்து 4 மாசமா நடக்குது அந்த பேட்டில் ஆஃப் சோமென் பிரிட்டன். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டேலே பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு பேர் இறந்து போயிடறானாக்கா, 20,000 மென் வேர் கில்ட் இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 மந்த் பேட்டில் ஆஃப் சோமென் பிரிட்டன் லாஸ்ட் 20,000 மென் ஆன் த ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப். 20,000 பேர் ஒரே நாளில் செத்து போயிட்டான். த பேட்டில் ஆஃப் போர்டன் However, decided the fortunes of the war in favor of the Allies. அப்ப இந்த பேட்டில் ஆஃப் போர்டன் வந்து என்ன ஹோப் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு ஹோப் கொடுனாக்கா, இந்த ஆலிஸ் குரூப்புக்கு வந்து என்ன ஹோப் கொடுக்குனாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வரல நாம தான் ஜெயிக்க போறோம், அதாவது ஆலிஸ் குரூப் தான் ஜெயிக்க போறோம்ன்ற கான்பிடன்ட் வந்து கொடுத்த அந்த பேட்டிலே எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பேட்டில் ஆஃப் போர்டன். அவர் டிசைட் ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ற அளவுக்கு அந்த வார் இருந்தது, ஆஃப் த வார் இன் ஃபேவர் ஆஃப் ஆலிஸ். ஓகேங்களா? Okay, we will continue in the next classes, that is on Saturday.